மச்சான், எனக்கு கொரோனா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கடா. நான் சொல்றேன், இரு மச்சான் வந்துடுறேன். எங்கடா போனா? மச்சான் அதோ இதே திருவாரூர் தாண்டா போனா. என்னடா தாலி கொண்டு வந்திருக்க? கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்கல்ல. என்ன சொன்னாங்க? கொரோனா கூட வாழ பழகிக்கணும்னு. அதான் மச்சான். ஹாய், ஹலோ, வெல்கம் டு யூடியூப் வியூவர்ஸ். நான் உங்கள் சம்பத்ஜி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிக்டாக் அப்ளிகேஷன் வந்து பேன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் நீங்கள் மக்கள் டிக்டாக் இல்லாமல் ஒரு சில பேர் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து கஷ்டமாக இருப்பீங்க. ஏன்னா டிக்டாக் அப்படின்னாவே நம்ம இமேஜில் பார்க்குறோம், இவங்க ரெண்டு பேர் தொல்லை தான் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் ரிட்டன் பேக் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதில் டிக்டாக் அப்ளிகேஷன் ரிட்டன் எடுக்கிறத பற்றி டிக்டாக் வாசிக்கிறதுனா சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் டிக்டாக் பார்க்குற ஒரு சில பிடிக்காத நண்பர்களுக்கு இது பிடிக்காது இந்த வீடியோ. ஸோ அதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த டிக்டாக்ல நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நிறைய வந்து வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை எப்படி நான் டெலிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிக்டாக் அப்ளிகேஷன் உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு விபிஎன் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வேணுங்க. இதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது, உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க, இன்றைக்கி விபிஎன் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி டிக்டாக்கை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி என்னோட மொபைலில் விபிஎன் அப்படின்ற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஆட்டோ செலக்ட் அப்படின்ட்டு, இந்த ஆட்டோ செலக்டை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் யூஎஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அதில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் அப்படின்னு. ஸோ கனெக்ட்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்க எந்த ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் இருக்கும், க்ரோம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரோம் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ரோம் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் அதில் நீங்கள் போய் டிக்டாக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே உங்களுக்கு டிக்டாக்ல வரும், அதில் செகண்ட் ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் உங்களோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த டிக்டாக் வந்து இன்ஸ்டால் ஆகி ஆட் ஆகிடும்.